ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த பதிவில் காண இருப்பது சிவனின் அம்சத்தில் பிறந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது நாம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய நான்கு ராசிக்காரர்களும் சிவனுக்கு மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார்களாம். எதனால் அப்படி என்றால், இந்த நான்கு ராசிக்காரர்களும் சிவனின் பரிபூர்ண அம்சம் நிறைந்தவர்கள் என்று நம் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் இந்த பதிவில் சிவனின் அம்சத்தில் பிறந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு சிவனை மிகவும் பிடிக்கும் என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே இது போன்று பல்வேறு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நமது சிவலோக மியூசிக் லவர் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாக ஜோதிட அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே சிவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகளுமே சிவனின் மூலமாகத்தான் இயக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரர்களுமே சிவனின் அம்சம் 100% இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு ராசிக்காரர்களும் இயற்கையாவே சிவனின் இயல்புகளோடு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி இப்ப நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் முதலில் பார்க்க போறது மேசராசி. இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அதிக அளவான தெய்வ நாட்டமும் தெய்வ அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவான தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயத்தில் தன்னிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நற்பண்புகளும் இவர்களிடம் இருக்கும். பொருளாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை என்றால் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் சரி, பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனாலேயே இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிவனின் அருளும் சிவனின் அம்சமும் 100% அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவனின் இயல்பான இரக்க குணமும் இந்த மேசராசிக்காரங்க கிட்ட அதிக அளவாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் மாதம் ஒரு முறையாவது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவுமே நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்து இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்வதி தேவியின் பரிபூர்ண அருள் இருக்கும். எதனால் அப்படி என்றால், இந்த கடகராசிக்காரர்கள் பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்தவர்கள். சிவன் பார்வதி, அதாவது சிவமின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. அதனால் பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த இந்த கடகராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதனால் அப்படி என்றால், சிவன் பார்வதி தேவியின் மீது அதிக அளவு அன்பு கொண்டவர் என்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர் மீதும் சிவன் அதிக அன்பு கொண்டவராக இருப்பார். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு சிவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்கள் பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்ததால் அனைவர் மீதும் அதிக அளவான அன்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள்தான் தாயின் மீது அதிகபற்றும் பாசமும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பிறரின் மனம் நோகடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். பிறரின் கஷ்ட துன்பத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் செயல்படக்கூடிய நற்பண்பு கொண்டவர்கள்தான் இந்த கடகராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிறரை துன்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ சுத்தமாக பிடிக்காது. அதே சமயத்தில் தன்னிடம் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நற்பண்பினை கொண்டவர்களாக இருப்பார்கள். தன் கண் முன்னாடி யாரேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனாலேயே நீங்கள் யாரேனும் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு படிக்க உதவி செய்தால் ரொம்பவுமே நற்பலன்கள் உண்டாகும். அடுத்து மூன்றாவதாக கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் பிறக்கும் போதே சிவனின் பார்வை முழுமையாக படும் அப்படி சொல்லி நம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனாலேயே இந்த கன்னிராசிக்காரர்கள் சிவனின் பரிபூர்ண அம்சம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் கள்ளம் கவடமற்ற மனதோடு இருப்பதால் சிவனின் பரிபூர்ண அன்பை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னிடம் இருக்கும் பொருட்களை தனக்கென்று பயன்படுத்தி கொள்ளாமல் பிறருக்கு கொடுத்து உதவுவார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதையெல்லாம் பெருசுபடுத்தி கொள்ளாமல் மிகவும் இயல்பாக வாழ்க்கையை வாழக்கூடிய தைரியசாலிகளாக இருப்பார்கள். எதையும் எதிர்பார்க்காமல் பிறரின் மீது அதிக அளவு அன்பு காட்டக்கூடியவர்கள்தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதனாலேயே இவர்களுக்கு சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்கள் வாரம் ஒரு முறையாவது அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்றவற்றை வாங்கி பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த பலன்கள் உண்டாகும். நான்காவது கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களும் சிவனின் பரிபூர்ண அம்சம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிவிடுவார்கள். தன்னை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதால் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பிறருக்காக கடன் வாங்கி செலவு செய்வார்கள். அப்படி இருந்துமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இறுதியில் மிஞ்சுவது அவமானங்களும் வேதனைகளாகவும் தான் இருக்கும். எதனால் அப்படி என்றால், எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்புவார்கள்.
இப்படிப்பட்ட வெகுளித்தனத்தோடு இருப்பதால் அனைவரையும் நம்பி நம்பியே ஏமாந்து போவார்கள். இருந்தாலுமே இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவர் மீதும் அன்பும் இரக்க குணமும் படைத்திருப்பதால் சிவனுக்கு மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக பிறர் மீது அதிக அளவு அன்பும் பாசமும் கொண்டவர்கள் பிறர் நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஏமாந்துதான் போவார்கள். அப்படி இருந்தாலுமே பிறர் மீது அன்பு கொண்டவர்களை சிவபெருமானுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவு மூலமாக நாம் சிவனின் அம்சம் பொருந்திய 4 ராசிக்காரர்களை பற்றி தெரிந்திருப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்று மேலும் ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சிவலோக மியூசிக் லவர் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.